ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரெட் சாயில் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. இதுதான் ரெட் சாயில், அதாவது செம்மண். இதை வச்சு நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இதை வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இதை வச்சு ஒரு இலை எடுத்திருக்கேன், அதாவது புதினா இலை எடுத்துக்கோங்க. அதில் நிறையா நீங்கள் இந்த மாதிரி புதினா இலை எடுத்துக்கோங்க, அப்போ தான் இதில் வந்து கோடெல்லாம் இருக்குது. அந்த கோடு வந்து நம்ம மண்ணை வந்து இது மேலே அப்படியே அழகாக பேஸ்ட் பண்ணால் இதோட கோடு அப்படியே அதில் அடிச்சா நல்லா பெருசாக சூப்பராக வரும். இதை எடுத்துக்கோங்க, புதினா இலை எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். மித்த சாதாரண இலைன்னா அவ்வளவோ நிறைய கோடு லைன்ஸ்லாம் இருக்காது. இதை பாருங்கள், இப்போ தொலைச்சி பாருங்கள் உண்மையெல்லாம். ஆனால் இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், வாங்க பார்க்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி வந்து நான் பிளான்ட்டில் வந்து இந்த பாருங்கள், இந்த மாதிரி பிளான்ட்டில் வந்து நான் வந்து அப்படி வச்சுருக்கேன். இதோ இங்கே பாருங்கள், எல்லாம் பார்த்து எடுக்கணும். ஈஸியாக வருமா ஒட்டிக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக வரும், ஒட்டவே ஒட்டாது. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எப்படி வந்திருக்குங்க, சூப்பராக வந்திருக்கு. அதை பாருங்கள், இதுலேருந்து நான் எடுத்தேன். செடியை வந்து அப்படியே மண்ணோடு அப்படியே வளைச்சி வச்சுருங்க, நம்மளுக்கு இந்த மாதிரி வளைவாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி செடியை வந்து இதோ இந்த மாதிரி அப்படியே வளைச்சி இப்படி வச்சா நம்மளுக்கு இந்த மாதிரி வளைவாக அழகாக கிடைக்கும். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் இவ்வளோ அழகாக ஷைனிங்காக சூப்பராக. இதில் வந்து நம்ம பெயிண்ட் ஏதாவது ஒரு கோல்டு கலர் இல்லைன்னா சில்வர் கலர் ஏதாவது நம்ம இந்த மாதிரி இலையில் வந்து நம்ம அடித்தோன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இருங்க, உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. நான் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து எப்படி நீங்கள் கன்சிஸ்டன்சி எடுக்கணும்னா, இந்த மாதிரி சாயில் வந்து அப்படியே கையிலேருந்தோ இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி எடுத்துக்கணும். மாவு மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி குழக்குழன்னு ஒட்டுற மாதிரி வந்து நீங்கள் பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். இதை நம்மளால் அதில் பேஸ்ட் பண்ண முடியும். ஓகே, நம்ம பண்ணலாம். புதினா இலை எடுத்துக்கோங்க. புதினா இலைனா நிறையா அந்த லைன்ஸ்லாம் நம்மளுக்கு அழகாக தெரியும். மித்த இலைனா அதில் அவ்வளோ ஒழுங்காக தெரியாது. புதினா இலை எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ஓகே, இதை நம்ம பேஸ்ட் பண்ணலாம். பாருங்கள் பேஸ்ட் பண்ணுறேன். நான் வந்து அப்படியே மண்ணோடையே செடியோடையே வந்து நான் எடுத்து பேஸ்ட் பண்ணுறது. தனியாக ஒரு பெட்டல்ஸில் எடுத்து கூட நீங்கள் பிச்சு பேஸ்ட் பண்ணலாம். நான் செடியோடு அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். அப்படியே செடியோடு காஞ்சிரும்ல, அப்படியே அதுக்கு வெளியாப்பில் போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த இலைக்குள்ளேயே மண் நல்லா ஸ்ட்ராங், மெலிச செஞ்சிங்கன்னா எடுக்கும் போது அப்படியே விரிசல் விட்டு உடஞ்சிரும். நீங்கள் மண்ணில் பேஸ்ட் பண்ணும்போதே நீங்கள் வந்து நல்லா மொத்தமாக மண்ணை நல்லா மொத்தமாக அப்பிடுங்க. இந்த மாதிரி அழுகுற மொத்தமாக அப்பிடுங்க. வெயிட்டு தாங்காமல் செடி அப்படி சாஞ்சி இப்படி நம்ம வளைச்சி விட்டுணும். இப்போ பாருங்கள், இப்போ இப்படி இப்படி நம்ம வளைச்சி விட்டுட்டு அதே அப்படியே வளைஞ்சி இது பாருங்கள், இந்த மாதிரி வளைஞ்சி இருக்கும். அதை பார்க்கவே அழகாக இருக்கும் பாருங்களா. நான் வந்து ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிட்டேன், கிளியராக தெரியுதா? இதை பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து அழகாக பேஸ்ட் பண்ணிட்டேன். இது பாருங்கள், ஓகேவா? இப்போ அழகாக பேஸ்ட் பண்ணிட்டேனாலும் பாருங்கள், இதை அப்படியே நீங்கள் அப்படியே பெண்ட் பண்ணி விட்டுருங்க. அதை வளைச்சி விட்டுட்டு இப்படி வளைச்சி விட்டுருக்குங்க. பார்க்க முடியுதவங்களால நான் வந்து வளைச்சி விட்டுட்டேன். இது வளைஞ்சிருக்கட்டும் பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஓகே,
பாருங்க மித்தை எல்லாம் கூட நான் செஞ்சிருக்கேன். சின்ன பெரிய இலைய செஞ்சேன், இது சின்ன இலையில, இது பெரிய இலையில, இது ரொம்ப சின்ன இலையில, இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் அப்படியே நீட்டாக இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் அப்படியே ஒரு ஒரு ஷேப்பில் இந்த மாதிரி விரிசல் உருவும். இதெல்லாம் நான் ரொம்ப மெயிஸாக செஞ்சிருக்கேன். நான் இலை சின்னதாக இருந்ததுனால எனக்கு மொத்தமாக முடியல, பெருசாக இருக்கனால பாருங்கள் இவ்வளோ நல்லா மொத்தமாக கீழே போட்டாலும் உதிராது. ஆனால் இந்த ரெண்டுத்துலேருந்து தான் இந்த மாதிரி உதிருது. மெலிசாக செஞ்சுருக்கனால இங்கே எவ்வளோ அழகாக இருக்கணும். இங்கே இது பெயிண்ட் அடித்து அழகாக ஒரு இது மாதிரி செஞ்சுக்கலாம். அது பாருங்கள் எப்படி ஒரு ஷேப் அப்படியே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அப்படியே வளைஞ்சிருக்குதாங்க. இது அந்த மாதிரி வளைஞ்சி இருந்துச்சுன்னா அழகாக இருக்கும் சரிங்களா. பின்னாடி தான் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும், முன்னாடி செம்மையாக இருக்கும். அழகாக பாருங்க இதை நம்ம பெயிண்ட் பண்ணால் இட்டு, இப்போ பெயிண்ட் இல்லை, இதை நம்ம பெயிண்ட் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். சில்வர் இல்லைனா கோல்டு. அடுத்து இன்னொன்று ஒன்று என்ன இருந்ததுன்னா, நம்ம செம்மண்ணில் தான் பண்ணணுமா அது ரெட் சாயிலில் தான் நம்ம பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ரெட் சாயிலில் கூட வேணாம். எது வந்து நல்லா கூலாக இருக்குதோ அந்த சாயிலை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ மண்ணுக்கு போடுறது, நம்ம இப்போ மண் வந்து செடிக்கு போடுற மண்ணுன்னா நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து நம்ம கரைச்சோடனே அப்படியே அங்கங்கே அப்படியே கல் கல்லாக இல்லாமல் நல்லா மெலிசாக பொடிசாக அப்படியே நிறையோ இந்த மாதிரி வேணும். அங்கங்கே அப்படியே கட்டி கட்டி இல்லாமல் அப்படியே நல்லா ஸ்மூத்தாக இப்படி வேணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இது வந்து நல்லா வராது. அடுத்து இன்னொரு ஒன்று என்னென்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு சின்ன விரிசல் அந்த மாதிரி விழுந்தால், இந்த மாதிரி நம்ம இடையில சாதாரண விரிசல் விழுந்தால், அந்த நீங்கள் குழப்பி வச்சுருக்கீங்களே பேஸ்ட்டு, அதை கொஞ்சோண்டு எடுத்து அது மேலே அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்டால் அதுவும் இறுகி போயிடும். இந்த மாதிரி லைட்டாக பேஸ்ட் பண்ணால் போதும், இதாயிரும். அடுத்து அந்த கிராக்ஸ் எல்லாம் அந்த லைன்லாம் மறைஞ்சு போயிடுமே, ஆமாம் மறைஞ்சு போயிடும். அதுக்கு தான் நான் வந்து அதே குட்டி கிராக்னால் ஒன்றும் இல்லை, பெரிய கிராக் வந்துச்சுன்னா பேஸ்ட்டு தான். அதுக்கு தான் நான் மொத்தமாக செய்ய சொல்கிறேன் அவங்கள. இந்த இலையை நம்ம பெயிண்ட் பண்ணால் அழகாக போயிட்டு, பெயிண்ட் இல்லை நல்ல சில்வர் ஆர் ப்ளூ, சில்வர் ஆர் கோல்டு அந்த மாதிரி நீங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.